பெரும்பாலான இந்துக்களின் வீடுகளில் உள்ள பூஜை அறைகளும் பல தெய்வ சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். வீடுகளில் இத்தனை தெய்வ சிலைகள் தான் வைத்திருக்க வேண்டும் என்பதில்லை என்பதால் பலரும் பல வித்தியாசமான மற்றும் அழகிய தெய்வ சிலைகளை வாங்கி வந்து பூஜை அறையில் வைப்பார்கள். ஆனால் வீட்டு பூஜை அறையில் குறிப்பிட்ட 3 தெய்வ சிலைகளை வைத்திருப்பதன் மூலம் வீட்டில் உள்ள பண பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். இவ்வீடியோ பதிவில் பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டிய அந்த 3 தெய்வ சிலைகள் எவை என்று பார்க்கலாம். மஞ்சள் அல்லது தங்க மூலம் பூசப்பட்ட விநாயகர் சிலையை வைத்திருந்தால் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்கள் நீங்கும். வேண்டுமெனில் வீட்டில் உள்ள மஞ்சள் பொடியை நீர் சேர்த்து கலந்து விநாயகர் சிலையை செய்தும் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம். ஆலமரம், மாமரம் அல்லது வேப்ப மரம் மரத்திலான விநாயகர் சிலையை பூஜை அறையில் வைத்திருப்பது மிகவும் நல்லது. இந்த வகையிலான தெய்வ சிலை வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் நீக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பலரும் சிவபெருமானின் சிலையை வைத்திருப்பது வீட்டில் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் என நினைத்து வைத்திருக்கின்றனர். ஆனால் ஒரு பூஜை அறையில் ஒரே ஒரு சிவனின் சிலை தான் இருக்க வேண்டும். ஒன்றிற்கு மேற்பட்ட சிவனின் சிலைகள் பூஜை அறையில் இருந்தால் அது வீட்டில் பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கும். எனவே ஒரே ஒரு சிவனின் சிலையை மட்டும் வைத்து வணங்குங்கள். சிவனின் சிலையை வைப்பதாக இருந்தால் அது சிவபெருமான் தியானம் செய்வது போன்றதாக தான் இருக்க வேண்டுமே தவிர நடனம் ஆடுவது போன்று வைத்திருக்க கூடாது. இது எதிர்மறை ஆற்றலை தான் அதிகரிக்கும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் நடராஜன் சிலையை வைத்திருப்பதை தவிர்த்து விடுங்கள். இது ஒருவரது மனதில் உள்ள கோபத்தை அதிகரித்து வீட்டில் அமைதியை பாதிக்கும். எங்களது வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.